ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம தாம்பரப்பூ விதை போட்டு விதையிலேருந்து முளைஞ்சி வர செடியை எடுத்து சிம்பிளாக நம்ம நட்டு பூவை பார்க்கலாம். இப்போ எப்படி நடுறதுன்னு சொல்கிறேன். மொதல் வந்து விதையை வந்து போட்டு இதை போல் ஒரு 18 நாள் ஆனோடனே இதுபோல் இலை வந்து வேர் வந்துடும். விதை வந்து அமேசான்லேயே கிடைக்குது. இதை போல் தாம்பரம் வளர்க்குறவங்கள்ட்டையும் நம்ம சர்ச் பண்ண கூகுளில் சர்ச் பண்ணால் கிடைக்கும். இதே போல் அமேசானில் பாக்கெட்டில் கொடுப்பாங்க. இதை போல் வாங்கி இதை வந்து ரெண்டு இது இருக்கும். ஒரு பக்கம் வந்து கூர்ப்பாக இருக்கும், ஒரு பக்கம் வந்து சின்ன ஓட்டை போல் இருக்கும். அந்த ஓட்டை பக்கத்தை வந்து நல்லா தேய்ச்சிட்டு உள்ளே வந்து வெள்ளை கலரில் தெரியும். அந்த அளவுக்கு ஆகிட்டு பண்ணி ஒரு சின்ன கப்பில் எடுத்து போட்டு ஒரு டெய்லி தண்ணி மட்டும் காலையில் 5 மணி அதை மாற்றிட்டு வச்சிங்கன்னா ஒரு 18 நாளில் பார்த்திங்கன்னா இதை போல் இலை வந்துடும். இதை போல் இலை வந்து இதை போல் செடி வந்து வேர் வந்துடும். இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து நட்டு வச்சுட்டு தண்ணி ஊற்றினா 45 நாளில் முக்கு வந்துடும். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லாருமே வளர்க்கலாம், ஈஸியாக இருக்கும். ரொம்ப செலவு இல்லாத பூ எந்த நேரமும் பூத்துன்னு இருக்கும். ஆமாம், தண்ணியில் போட்டு ஒரு டெய்லி ஒரு நாள் உணவு விடாமல் டெய்லி தண்ணியை மட்டும் கரெக்டாக மாற்றின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 நாள் அதுலேயே நீங்கள் மாற்றி வச்சிங்கன்னா அதை போல் வேர் வந்து இலை வரும். நீங்கள் எங்கே உணவு வைக்கலாம், வீட்டு கொஞ்சம் சன்லைட் படுற போல் வச்சிங்கன்னா அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு இதை போல் இருக்கும். இதோ இந்த அளவுக்கு வந்தவொடனே இது இதோட எடுத்து நம்ம நட்டு தண்ணியில் வச்சிட வேண்டியதுதான். அது நடுற அந்த மண் கலவையை மட்டும் இப்போ பார்ப்போம். இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட வந்து மாட்டு எரு இருந்தால் மாட்டு எரு போடலாம், இல்லை ஆட்டு எரு போடலாம். அதுவும் இல்லைன்னா அந்த போல் கார்டனில் போனீங்கன்னா மண்புழு உரம் கிடைக்கும். இதே நீங்கள் வாங்கி கூட போடலாம். இது வந்து இப்போ இந்த அளவுக்கு சின்ன தொட்டி. இதில் நட்டு நம்ம எடுத்து இதில் இது இந்த அளவுக்கு ஒரு டப்பா. இது வந்து மிஞ்சி போனால் ஒரு 75 ரூபா 80 ரூபா வரும் பிளாஸ்டிக் கடையில். இது ஒரு 100 ரூபா வரும். இந்த அளவுக்கு நம்ம எவ்வளோ பெருசு டப்பா கொடுக்குறோமோ அந்த இலை எவ்வளோ அகலத்துக்கு போகுதோ, அகலத்துக்கு போகப்போ இலை அகலமாக ஆக பூ வந்து பெருசாக வரும். நீங்கள் டப்பா சைஸை குறைக்க குறைக்க என்ன ஆகும்னா உங்களுக்கு பூ மொட்டு வந்து சின்னதாக வைக்கும், அள்ளி செடி போல் ஆகிடும். அதனால் நீங்கள் தண்ணி டப்பா வைக்கிறது இது ஒரு 100 ரூபா 120 ரூபா அப்படி ரேஞ்சில் தான் வரும். இதே போல் வச்சு டைரெக்ட் சன்லைட்டில் வைங்க. வச்சிங்கன்னா அவ்வளோ அழகாக பூவும் ஒன்று. இதுக்கு வந்து செலவு கிடையாது, வேலையே அதிகமாக கிடையாது. ஒரு டிப்பு நம்ம செட் பண்ணி வைக்கிறது தான். நீங்கள் மீன் கூட சைடில் ஒரு தண்ணிக்குள்ளே விட்டுக்கலாம், கொசு வராமல் இருக்கும். மொட்டு வரப்போ நான் சொல்கிறேன், அது ஒரு மருந்து மட்டும் உரம் மட்டும் வச்சிங்கன்னா மொட்டு அது எந்த நேரமும் ஒரு 5-6 மொட்டு இருந்துக்கின்னு இருக்கும். அந்த மொட்டு வரப்போ அந்த உரம் வைக்கக்குள்ள அந்த உரத்தை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ நம்ம எப்படி நடணும்னு அந்த வீடியோ இப்போ போடலாம். இப்போ வந்து இந்த ஒரு டப்பாவுக்கு 1 கிலோ மண்புழு உரம் எடுத்துருக்குறேன். இந்த வந்து ஃபஸ்ட்டு லேயர் வந்து 1 கிலோ மண்புழு உரத்தையும் போட்டுருங்க. எல்லாம் மாட்டு எரு வந்தாலும் இந்த அளவுக்கு நல்லா. இப்போ இதில் நம்ம வந்து 2 விதம்தான் நடலாம், 3 விதம்தான் நடலாம். இப்போ நான் வந்து 6 விதை போட்டுக்கேன். 6 விதையும் இதில் நடப்போகிறேன். அது 6 நடலாம். நட்டாலும் 6மே வந்து தனித்தனியாக வேறு போயிடும். போய்ட்டு உங்களுக்கு 6த்துலேருந்துமே முக்கு வரும். நீங்கள் எல்லாம் ஒன்று தான் வைக்க போகிறீங்கன்னா 1 வைக்கலாம், 2 வைக்கலாம், 3 வைக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 3 இல்லை 4 வைங்க. 1 கிலோ உரத்துக்கு நல்லா செடி வந்து நல்லா கிளம்பி வரும். இது வந்து நல்லா மட்டம் பண்ணிங்க. அடுத்தது மெயினாக வந்து ஒன்று நம்ம இந்த நிலம் இந்த நெல்லுக்கொல்லாம் பார்த்திங்கன்னா சேறு இருக்கும், ஏர் ஓட்டி வச்சுருப்பாங்க. அந்த சேறு இருந்தால் நல்லா வளரும். ரெண்டாவது அந்த சேறு கிடைக்கலன்னா கார்டனில் போனீங்கன்னா செம்மண் கிடைக்கும், செம்மண்லேயும் நடலாம். இந்த ரெண்டு மண்ணில் தான் தாமரை அல்லியாக இருந்தாலும் இது ரெண்டு மண்ணில் தான் கிளம்பும். இப்போ வந்து நான் வந்து செம்மண் எடுத்துருக்குறேன். இப்போ செம்மண் அதில் போடுவோம். இது வந்து எல்லாருமே வளர்க்கலாம், இது அதிகம் செலவு கிடையாது. பூ வந்து உங்களுக்கு பார்க்கறது வீட்டிலே, நீங்கள் ஏரியில் தான் தாமரை பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்து வீட்டிலே வளர்க்கலாம். குளம் ஏரி ஏரியிலையும் இருக்கும் தாமரை. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். வாசலில் வைக்கலாம் நல்லா. ஆனால் வெயில் மட்டும் எவ்வளோ எவ்வளோ நமக்கு சன்லைட் டைரெக்டாக அடிக்குதோ அந்தளவுக்கு பூ வந்து கலர் நல்லா வரும், பூ சீக்கிரமாக பூக்கும். நல்லா கழிப்பாக இருக்கு பாருங்கள். இந்த கழிப்பில் தான் வந்து அந்த வேர் போகும். கொசு வராமல் தண்ணி வந்து தேங்கி நிற்கிறதுனால கொசு வரும். அதனால் நீங்கள் சின்ன சின்னதாக அந்த கப்பீஸு சில்வர் மாலி அதை போல் வெரைட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும். ஆமாம், அதனால் நீங்கள் வந்து கொசு வராத அளவுக்கு பார்த்து இது பண்ணி இது பண்ணிக்கங்க. மீனுங்களை வாங்கி விட்ருங்க. ஒரு 5 மீன் கப்பீஸ் வாங்கி விட்டாலே போதுங்க. அது ஒரு
ரெண்டு மாதத்தில் பார்த்தீங்கன்னா தொட்டி ஃபுல்லாக மீன் ஆகிடும். வேறு மீனை கூடாது, இங்கே கப்பீஸ் கொடுங்க, பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும், அது எந்த இதுவும் பண்ணாது. நல்லா கொஞ்சம் இதை போல் நல்லா மட்டம் பண்ணி ஆகிட்டிங்க, ஏன்னா நம்ம எருவு போட்டுக்கிறதுனால நல்லா கொஞ்சம் மட்டம் பண்ணிக்கணும். கலந்தீங்கன்னா வந்து எல்லாம் உரம் மேலே வந்துடும், வேர் வந்து இது ரொம்ப ஆழமாக போகும் வேர், அதனால் உடனே அது வேர் அது போய் பிடிச்சிக்கும், அந்த உரம் ஊறி மண் ஃபுல்லாக பரவிடும். நீங்கள் கலக்கவே கூடாது உரம் அடியில், எந்த உரமாக இருந்தாலும் சரி, மாட்டு உரமாக இருந்தாலும் சரி, ஆட்டு உரமாக இருந்தாலும். கட் பண்ணி வச்சிருவோம், நல்லா சென்டர் பண்ணி அழகாக வச்சுட்டிங்கன்னா இப்போ வந்து இந்த செடியை எடுத்து நம்ம அப்படியே நட வேண்டியது தான். ரொம்ப ஈஸி மெத்தடு, எல்லா யார் குணம் செய்யலாம், யார் குணம் இது பண்ணலாம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. முன்னே வந்து எந்த நேரமும் பூ இருந்துக்கினே இருக்கும், கரெக்டாக 40 நாளில் பூ பூக்கும், நம்ம வைக்கிற உரத்தை பொறுத்து தான் இருக்குது. இப்படி தான் நடணும். இந்த இப்போ அதுக்குள்ளாரே அடுத்தது வந்து மொட்டு இந்த இலை, மொத்தம் 3 இலை வந்துருச்சு பாருங்கள். இதை போல் எடுத்து இந்த வேருங்களை வந்து கரெக்டாக இப்படி வச்சு நட்டிங்கன்னா அது மட்டும் அழகாக ஏறிடும். இப்படி வாங்க, கொஞ்சம் இப்படி வந்து கிட்டே வந்து பாருங்கள் சைடில். இதை போல் நல்லா நட்டாச்சு, அடுத்தது ரெண்டாவது. ரெண்டாவது வச்சாச்சு. இது 3 வைக்கணும், அடுத்தது 4. அஞ்சாவது செடி, அஞ்சாவது பாருங்கள், கரெக்டாக வச்சு இது விதை போட்டு 18 நாள் இது விடாது, அதுக்கு மேலே வைக்காதீங்க, ஏன்னா அதுக்கப்புறம் வந்து வேர் வந்து அழுவ ஆரம்பிச்சிடும் மண் இல்லைன்னா. இப்போ இதுக்கே வந்து 3 இலை வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து நட ஆரம்பிச்சிடலாம், அதுக்குள்ளே வேர் வந்துடும். இப்போ 4வது 5வது அதுக்குள்ளே வந்து போச்சு. அடுத்தது நீங்கள் சைடில் நட்டிங்கன்னா வேர் வந்து உங்களுக்கு போகிறதுக்கு அழகாக இருக்கும். நான் 6 செடி 6 விதை போட்டேன், 6 முளைஞ்சி வந்தது சரி, அதாவது 2-3 முளையாதுன்னு பார்த்தேன். நீங்கள் இப்போ விதை போகிறதுக்கு முன்னாடி அந்த விதையை என்ன பண்ணுறீங்க, முதல்ல செக் பண்ணிக்கிங்க முளையுமா முளையாதுன்னு தெரிஞ்சதுக்கு.
ஒரு தப்போல் தண்ணி ஒரு சின்ன டப்பால் தண்ணி எடுத்து அந்த விதைங்களை மொதல் தேய்க்கிறதுக்கு முன்னாடி விதையை போடுங்க. விதை உள்ளே போயிடும், உள்ளே போயிடுச்சுன்னா அதெல்லாம் முளையிற விதை. தண்ணிக்கு மேலே மிதங்கிச்சின்னா அதெல்லாம் முளையாது. அதனால் அந்த தண்ணிக்கு மேலே மிதக்கிறது ஒரு 2 நிமிஷம் பாருங்கள். சிலது மிதகிட்டு கொஞ்சம் நேரம் சேர்ந்து உள்ளே போகும். அதே போல் இருந்ததுன்னா நீங்கள் அந்த விதையை மிதக்கிற விதையை எடுத்து வெளியில் போட்டு கீழே இருக்க பாருங்கள் தண்ணிக்குள்ளே. அதை எடுத்து நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் அறுத்து சும்மா இந்த உள்ள நீட்டுக்கு ஒரு 1/2 அடி 1/2 லிட்டர் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு தண்ணியை பிடிச்சி நான் டெய்லி தண்ணி மட்டும் மாற்றிருங்க. ஏன்னா தண்ணி கலர் மாறினே இருக்கும். மாற்றிட்டிங்களா உங்களுக்கு வந்து செடி அழகாக இதை போல் கிளம்பி வரும். 18 நாளில் இதை போல் மண் கொட்டி அழகாக வச்சிங்கன்னா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். பூ எந்த நேரமும் இருக்கும். இப்போ நம்ம தண்ணியை ரொப்போம். பைப்பை தரோங்க, சீராக பைப்பை வச்சு தண்ணி தரோங்க. ஏன்னா சேருக்கு ரொம்ப குழம்பிடும். ஆனால் தண்ணி கலங்கினாகணும். மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் அப்படியே மட்டமாகிடும், கலர் அழுக்கலன்னு தங்கிடும். அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு தண்ணியில் வந்து வெளியில் ஓசை போட்டு உறிஞ்சி வெளியில் விட்டு புது தண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு கலங்காமல் இருக்கும், அழகாக இருக்கும். இது ஈஸியாக செய்யலாம். உங்களுக்கு வீட்டு வாசலில் ஃப்ரெண்டில் வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இதை இப்போ உண்மையில் உங்களுக்கு செலவு, இது ஒரு டப்பா ஒரு 100 ரூபா, இந்த டப்பா ஒரு 50 ரூபான்னு வைங்க, இல்லை 60 ரூபா, 160 ரூபா. விதை மிஞ்சி உங்கள் நீங்கள் சூஸ் பண்ணுற கலர் வச்சுருக்குது. 100 ரூபாவில் இருக்குது, 150 ரூபாவில் இருக்குது, 500 ரூபா, 1000 ரூபா வரைக்கும் இருக்குது. நீங்கள் 150 ரூபா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன பாயிண்ட் ஒரு 150 ரூபாவில் வாங்கி அது வந்து அதே வந்து உங்களுக்கு ஒரு எப்படி ஒரு 20-40 ரூபா 50 ரூபா கொடுப்பாங்க. நீங்கள் எத்தனை வேணுமோ அதை தேய்ச்சி போட்டிங்கனாலே போதும். மிஞ்சி போனால் ஒரு 300 ரூபா, 350 ரூபா, 400 ரூபாவில் ஒரு ரோஜா தாம்பரம் வீட்டு தாம்பரம் குளத்தை வீட்டிலேயே செட் பண்ணுவோம். அவ்வளோ அழகாக நீங்கள் இதை இப்போ பூத்தவுடனே ஒரு 45 நாளில் இந்த உடைய முட்டை நான் காட்டுறேன். அவ்வளோ அழகாக இருக்குது, நீங்களே பாருங்கள். சிம்பிளாக இருக்கும் அது. ஆனால் டைரெக்ட் வெயிலில் வைங்க, நீங்களே பாருங்கள். மேலே டைரெக்டாக இருக்கும். மற்ற கார்டனுக்கு மட்டும்தான் இந்த துணி கட்டிருப்போம் சேர் நட்டு. இது வந்து நேராக வெயிலில் வைக்கிறேன். இது வெயில் அவ்வளோ போடுது, அவ்வளோ சீக்கிரம் வளர்ச்சி அதிகமாக இருக்கும், மொட்டு நிறையா இருக்கும். இதே போல் கலங்கும். இது கலங்கி என்ன ஆகுனா எல்லா இடமும் நின்றுடும். நீங்கள் நாளைக்கு என்ன பண்ணுறீங்க, ஒரு ஓசை போட்டு அந்த அழுக்கு தண்ணியில் அப்படியே அடியில் ஓசை வச்சு உறிஞ்சி விட்டு புது தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அடியிலேருந்து கிளம்பி வராது, ஸ்லோவாக விடுங்க. உங்களுக்கு க்ளீனாக இருக்கும். நாளைக்கு இதோடைய கிளியரன்ஸ் வந்து நாளைக்கு நான் ஒன்று போடுறேன். உங்களுக்கு தண்ணி எப்படி தெளிவாக இருக்குன்னு கட் பண்ணு. ஏன்னா பாருங்கள், தண்ணி ஊட்டி மத்தம் பண்ணியாச்சு. ஆனால் இப்போ குழம்புல ஒரே அப்படியே கரைஞ்சி போய் சேராக இருக்குது. இன்னும் ஒரு 1 ஹவர் 2 ஹவரில் தெளிஞ்சிடும். அழகாக பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். நாளைக்கு அதில் பார்த்திங்க கண்ணாடி போல் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த தண்ணி கொண்டு டெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 2 ட்ரிப்பு மாற்றி மாற்றி பண்ணிங்கன்னா போதும். இதுக்கு மேலே இதில் வேலையே உங்களுக்கு கிடையாதுங்க. நீங்கள் இதுக்கு மேலே இதை வந்து பார்த்து ரசிக்க வேண்டியது தான். உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பூ வந்து நிறைய வெரைட்டி இருக்குது கலரு. எனக்கே இது வந்து கலர் என்னென்னு மறந்து போச்சு விதை வாங்கி. இது முளைஞ்ச உடனே இந்த கலர் என்னென்னு பார்க்குறது நம்மளுக்கும் ஆவலாக இருக்குது. நான் உங்களுக்கு இந்த கலர் வந்த உடனே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் உங்களுக்கு கரெக்டாக இப்போ இன்றைக்கி வச்சுக்கிறோம். இப்போ 20-20 நாள் வச்சுக்கிறோம். இன்னும் 25 நாள் இல்லை மேக்ஸிமம் 30 நாள் மொட்டு வந்துடுங்க. 30 நாளில் உங்களை அப்போ உங்களுக்கு இந்த வீடியோவை வந்து போடுறேன். அதுக்குள்ளாரே வந்துடும். நான் அதுக்குள்ளே உங்களுக்கு போடுறேன். வெயிலை பொறுத்து தான் இருக்குது இதில். தேங்க்ஸ் விவேஸ், பாய். ஹாய் விவேஸ், எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி முடித்தாச்சு. நம்ம யோகி வைடி சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ரேட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து கார்டன் பற்றி உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் நீங்கள் கமெண்ட் கொடுங்க. நான் உங்களுக்கு டெய்லி ஒரு வீடியோ எல்லா வெரைட்டி வீடியோவும் போடுறேன். நிறையா நான் பண்ணிக்கிறேன். நேற்று சீட்ஸ்லாம் கொஞ்சம் போட்டுருக்குறேன். அது தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். கொத்தமல்லி, கீரை வகை, கடுகு வகை, பூ வகைங்கள்லாம் கொஞ்சம் நிறையா போட்டுருக்குறேன். உங்களுக்கு அதெல்லாம் ஒன்று ஒன்றா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ நல்லா போடுறேன். நீங்கள் எந்த வீடியோ வேணும் கேளுங்க, நான் போடுறேன். நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதோட இன்னும் நல்ல வீடியோஸ்லாம் இன்னும் நல்ல பூ வகை. இப்போ இந்த மழை காலத்துக்கு ஒரு பூ ஒன்று இருக்குங்க, அவ்வளோ அழகாக இருக்குது அந்த வெரைட்டி. இப்போ நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன், அது வந்து நடக்குள்ளே போகிறேங்க. அதை அந்த பேர் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த பூவை பார்க்க உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதை வந்து எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ உங்களுக்கு நான் அதுக்குள்ளே அதை போடுறேன். இந்த ரெய்னி சீசனில் வருஷத்துக்கு 2 ட்ரிப்பு பூக்கும். ஆனால் பூத்தாலும் அவ்வளோ கண்ணு குளிச்சாங்க, ஒரு 20 நாள் 30 நாள் பூ இருக்கும். அப்புறம் வீடியோ ஒன்று உங்களுக்கு சீக்கிரமாக போடுறேன். தேங்க்ஸ் விவேஸ்.